வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர்களே, நாட்டியம் என்பது என்ற இந்த நிகழ்விற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாட்டிய சாஸ்திரத்திலும் சரி, அபிநய தர்ப்பணங்களிலும் சரி, நாயகிகள் அதாவது ஹீரோயின்ஸ், இதையே தமிழில் சொன்னால் தலைவியை பற்றி மிக அழகான விமர்சனங்களோடு ஒருவொரு வகை தலைவிகளுடைய குணநலன்கள், அவர்களுடைய அணுகுமுறைகளை பற்றியெல்லாம் கொண்டு அவர்களை எந்த வகையில் வகுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய இலக்கணங்கள் என்ன என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கப் போவது அவருடைய குணநலன்களை கொண்டு எவ்வாறாக வகுத்திருக்கிறார்கள் என்று. குணநலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் மூன்றே மூன்று நாயகிகள் தான், ஹீரோயின்ஸ். அவ்வகை முதலில் உத்தமம். உத்தமம் என்றால் தன்னுடைய கணவன் எவ்வகை நடத்தை உள்ளவனாக இருந்தாலும் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதவள் உத்தம நாயகியாக கொள்ளப்படுகின்றாள். இவள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவள், கணவனுடைய அடிபணிபவள், கணவனையே தன்னுடைய தெய்வமாக கொள்பவள், கணவனை எதிர்த்து எவ்வகையிலும் ஒரு வார்த்தை கூட பேசாதவள் இந்த உத்தம நாயகியினுடைய லட்சணமாக கொள்ளப்படுகின்றது. அதற்கடுத்ததாக வருபவள் மத்தியம நாயிகா. இந்த மத்தியம நாயிகா என்பவள், மத்தியமம் என்றாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், இடைப்பட்டவள். இடைப்பட்டவள் என்பது கடைப்பட்டவளுக்கும் மேற்பட்டவளுக்கும், இடைப்பட்டவள் என்பது இடையில் இருப்பவள். இந்த இடையில் இருப்பவளுடைய லட்சணமாக கொள்ளப்படுவது கணவன் தவறு செய்தால் அதை நேரடியாக கூறாமல் குத்தி காட்டுபவள், சூசகமாக சொல்பவள் இந்த மத்தியம நாயகியினுடைய மிக முக்கியமான லட்சணம். இவள் தன்னுடைய குறைகளை தான் நேரடியாக கணவனிடம் சொல்லாமல் தோழி மூலமாக சொல்லி அனுப்புவது, ஜாடை மாடையாக பேசுவது, அல்லது தன்னுடைய நாயகன் கொள்ளக்கூடிய இந்த கோபதாபங்களை தன்னுடைய செவிலி தாயார் வழியாகவும் மற்றும் பாடல்கள் வழியாகவும் குறிப்பால் உணர்த்துதல். ஆக இந்த வகை நாயகி தான் என்னவென்று சொல்வது மத்தியம நாயகி. அடுத்ததாக ஒருவள் இருக்கின்றாள் அதம நாயகி என்று. தன்னுடைய காதல் கணவன் செய்கின்ற எந்த வகையான செயலையும் அதே இடத்தில் அதே நேரத்தில் மாற்றார் முன் கண்டிப்பவள் அதம நாயகியாக கொள்ளப்படுகின்றாள். அதம நாயகி எதற்கும் கவலைப்படாதவள், மற்றவர்களை பற்றி ஒரு காலம் நினைத்து வெட்கப்படாதவள், அடுத்தவர்களை பற்றி கவலையே இல்லாதவள், தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய கணவன் என்று தனக்குத்தானே வாழும் ஒரு குறிக்கோளாக கொண்டவள் தான் இந்த அதம நாயகி. ஆக இந்த மூவகை நாயகிகள் எதற்காக குண நலன்களை கொண்டு மூவகை நாயகிகளாக பிரித்திருக்கிறார்கள். முதலில் நாம் பார்த்தோம் ஆட்டிடியூடை கொண்டு ஐந்து வகை நாயகிகள், அணுகுமுறையை கொண்டு மூன்று வகை, இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது அவர்களுடைய குண நலன்களை கொண்டு மூன்று வகை. ஆக இந்த வகை நாயகிகளை கொண்டுதான் நாட்டிய சாஸ்திரத்தில் ஹீரோயின்ஸ் அதாவது தலைவியினுடைய பாவங்களாக ஒவ்வொரு வகை பாவங்களிலும் இவ்வாறு தான் வெளிப்பட வேண்டும் என்று இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள் நாட்டிய வல்லுநர்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது என்று பார்க்கிறீர்களா? நாம் முன்பே பார்த்தோம், களவும் காதலும் தமிழர்களுடைய இரு கண்களாக அந்த காலத்திலேயே போற்றப்பட்டது என்று. அதேபோல் களவு காதல், கற்பு காதல் என்றெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த வகை நாயகிகளை கொண்டுதான் இவ்வகையாக பிரித்திருக்கிறார்கள். இத்துடன் இந்த நாட்டியம் என்பது என்ற இந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது. நாளை புது வகை அனுபவத்தோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாட்டியம் என்பது என்ற நிகழ்வில் நான்காவது வகை அடவு, தீர்மான அடவை, கால்கள் மட்டும் எப்படி ஆட வேண்டும் என்பதை பார்த்தோம். இன்று கைகள் அதற்கு எப்படி அமைய வேண்டும் என்பதை பார்க்கப் போகின்றோம். முதலில் திரிபதாக ஹஸ்தத்தினை மார்புக்கு நேரே ஒன்றை ஒன்று பார்க்கும்படி அமைத்து முதலில் வலது கையை ஆட்டி பின்பு இடது கையை ஆட்டி மீண்டும் வலது கையை ஆட்டி வலது கையை முன்புறமாக நீட்டி மார்புக்கு நேரே சேர்த்து பின்புறமாக அதை நீட்ட வேண்டும். மீண்டும் ஒரு முறை பாருங்கள். தே 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 தே
இவ்வாறாக கைகள் வழி நயனம் செல்ல, கண் வழி மயனமும் செல்ல என்று அமைந்தால்தான் நாட்டியம் என்பது ஒரு ரம்யமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய கலையாக இருக்கும். இந்த வகை அடவுகள் நாட்டியத்திற்கு உயிர் போன்ற அடவுகள். அதனால்தான் இதை தீர்மான அடவுகள் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த அடவுகளை இப்படியாக ஆடினால் மிக அழகாக அமையும் நேயர்களே, நாளை கைகளையும் கால்களையும் இணைத்து எவ்வாறு ஆட வேண்டும் என்பதை பார்க்கப் போகின்றோம். நன்றி. ABC